ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வெண்பொங்கலும் தேங்காய் சட்னியும் செய்வோம். வெண்பொங்கலுக்கு ஒரு அந்த கப்பு அளவு முக்கால் கப்பு பாசிப்பருப்பு, அதை அதே மாதிரி அளவில் ரெண்டு பச்சரிசி போட்டு நல்லா கழுவி அடுப்பில் வச்சிடலாம். அதுக்கு 6 டம்ளர் தண்ணி ஊற்றினேன், திரும்பி 1 டம்ளர் சுட வச்சு ஊற்றினேன், 7 டம்ளர் தண்ணி ஊற்றினேன். பொங்கல் கரெக்டாக வந்துச்சு. அடுப்பில் வச்சு இப்போ தண்ணி ஃபுல்லாக வச்சாச்சு. 7 டம்ளர் தேங்காய் சட்னி அரைச்சிடலாம். பெருங்காயம் போட்டுருந்தேன், அதில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுனோம்னா பொங்கி ஊற்றாமல் வந்துடும்.